மட்டன் நினைக்கிறேன், இதுலயுமே மட்டன் போட்டிருக்காங்க. செமையா இருக்கு ரெண்டு அப்படியே அடிச்சு. ஆஹா, பிரியாணில லைட்டா வச்சு. ஏன்னா மழை பெய்யுது உள்ள. ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஸோ காய்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய நியூ ஹாட் பாட் கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே போயிட்டு உள்ள எக்கச்சக்கமான வெரைட்டியில் பிரியாணி இருக்குது. ஸோ போயிட்டு நம்ம ஒரே ஒரு பிரியாணியை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணலாம். கைஸ் ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டோம். வந்ததுமே உள்ளே வந்து சென்டரில் ஒரு மரம் மாதிரி வச்சுருக்காங்க. இது மரமா இல்லை ஆர்டிஃபிஷியலாக எதுவும் பிளாஸ்டிக்கான்னு தெரில, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா அந்த குட்டியாக நல்லா இருக்குது. உள்ளே வந்து ஏசின்னு தான் போட்டிருந்தாங்க, பட் இது ஏசியாக என்னன்னு தெரில. நாங்கள் வந்து மெனுக்கோடுங்க, மெனுக்கோடு வரல. ஹாட் பாட் சிக்கன் தம் பிரியாணி வந்து 170. ஆன்லைனில் போடுறப்ப ஒரு 50 ரூபா 60 ரூபா கூட தான் இருக்குன்னா, நவாப் மட்டன் தம் பிரியாணி, ஹைதராபாத் இறால் பிரியாணி, ஹைதராபாத் சிக்கன் போன்லெஸ் பிரியாணி, இதில் எல்லாமே கம்மியாக இருக்குது. பட் நம்ம ஜொமேட்டோ ஸ்விக்கியில் போடுறப்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நீ என்ன சாப்பிட போகிற? நான் வந்து பார்த்தோன்னா இதில் நவாப்னா அது என்னது, நான் ட்ரை பண்ணலான் இருக்கேன். இந்த செல்லில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வகை ஹாட் பாட் ஸ்பெஷல் நிறையா இருக்குது. சிக்கன் ஃப்ரை வெரைட்டிஸ், ஃப்ரை ரைஸ், நூடுல்ஸ்லாம் இருக்குது. குட்டி வகை மீனிரால், சைவ வகைகள், தோசை, பரோட்டா. சரி, எனக்கு நவாப் சொல்லிடலே, எனக்கு நவாப் மட்டன் தம் பிரியாணி. உனக்கு என்னது? அசைவ சாப்பாடா? சரி, டாக்டர். ஹைதராபாத்தி சிக்கன் போன்லெஸ் சொன்னேன், அப்புறம் வந்து நவாப் மட்டன் தம் பிரியாணி. உனக்கு என்ன கேட்டேன்? அசைவ சாப்பாடு மழைதான்டா, மழைதான். ஃபர்ஸ்ட் டைம் ஹோட்டலில் வந்து வீடியோ பண்ணுறோம், மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் நவாப் வந்திருக்கு, ஒரு எக் வச்சுருக்காங்க. ஸோ ரைஸ் குவான்டிட்டி வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. வாருங்க, மட்டன் பீஸ் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் போன்லெஸ் பிரியாணி, ஹைதராபாத்தி சிக்கன் போன்லெஸ் பிரியாணி. ஸோ இதுலேயும் எக்கு நிறையா சிக்கன் பீஸ் வச்சு அதே மாதிரியே சேம் கிரேவி. பட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் ஒரு கலராக இருக்குது, இதில் ஒரு கலராக இருக்குது. என்னென்ன வாய் குளருதா இல்லையா, தண்ணி கொடுக்கலாமா இல்லையா? இல்லை, இது வந்து மட்டன் நினைக்கிறேன். இதுலேயுமே மட்டன் போட்டிருக்காங்க, செமையாக இருக்குது. சரி, டேட் பண்ணிக்குவோமா? இதா ஃபுல்லாக கொட்டிடுறேன், நான் சாப்பிட முடியும். சொம்பு ரொம்ப அடி வாங்கியிருக்கா, வெயிட்டாக இருக்குடா, சரியான வெயிட்டாக இருக்குது. வாங்க அப்படியே டேஸ்ட் பண்ணலாம். கிரேவி எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? பிரியாணி ப்ளஸ் கிரேவி, பாருங்க செம்மையாக இருக்குது. மட்டனில் கொஞ்சம் அந்த கிரேவியில் லைட்டாக அந்த மசாலா தெரியுது, பட் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல். சீரியஸ்லி சூப்பராக இருக்கு. ஹைதராபாத்தி தம் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் தம் பிரியாணி வந்து இது வந்து பாஸ்மதியில் போட்டிருக்காங்க. ஸோ இது சீரக சாம்பா மட்டன் பிரியாணி, இது டேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவுமே சூப்பராக இருக்குது. சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா பொரிச்சு போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு ஹைலைட்டான இது, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. சிக்கன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா சாப்பிட்டா குட்டாக இருக்கு. ஒரு அசிங்கமாக போச்சு குமார். எக்கு பார்த்தீங்களா, முழு எக்கு. இதை வந்து இப்படி சாப்பிட்றத விட இந்த கிரேவி இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதில் அப்படியே ரெண்டு அப்படியே அடிச்சு. ஆஹா, நல்லா இருக்கு. எப்பயுமே நான் முட்டை சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டு முறை தான் சாப்பிடுவேன். இந்த உள்ளே இருக்கிற மஞ்சள் அதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன். மட்டன் பீஸு கொஞ்சம் பிரியாணியில் லைட்டாக வச்சு. ஏன்னா மழை பெய்யுது உள்ள. அப்படியா? நான் ஹோட்டலுக்குள்ளே மழை பெய்யுது. என்ன ஒரு அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னா இங்கே சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா ஹோட்டலுக்குள்ளே
கொஞ்சம் பிரியாணி, கொஞ்சமா வந்து மட்டன் பீஸ், கொஞ்சம் வந்து எக்கு, கொஞ்சம் ஆனியன், கொஞ்சமா கிரேவி, எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு அப்படியே மொத்தமா ஒரு வாய் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதில் இருக்கிற அந்த கிரேவி தான், மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணுது. ஆஹா, எவ்வளோ பீஸ் பிரியாணி உள்ள ஃபுல்லாக எலும்பா போட்டுருக்காங்க இந்த மசாலா. மண்டி வேற என்ன நிலைமையில இருக்கோ இந்த மலையில, ஆப்போசிட்ல வேற பார்க் பண்ணீங்க. யாரு மனோஜ் இது ஊத்தல நீங்க நல்லா இல்லையா? கைஸ் அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன ரிவ்யூ பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரியல. பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான், எனக்கு தெரிஞ்சு நல்லா காரம் தரமாக சூப்பராக இருக்குது. நான் அந்த விலாகையும் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் தான் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே சிங்கிள் பர்கர் கைஸ் பாருங்கள், மழை சரியாக மழை சாப்பிட்டோம், சாப்பிட்டுட்டு வெளியே உட்கார்றதுக்கு மாதிரி சேர் போட்டிருந்தாங்க. அப்படியே டீ பார்த்தீங்கன்னா